கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, துனி விரத பூஜை. இந்த பூஜை எதற்காக செய்கிறது? நம்முடைய நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற துனி விரத பூஜை செய்யலாம்னு சொல்லிட்டு பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க. அதைத்தான் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா, இந்த துனி விரத பூஜை எத்தனை நாட்கள் அனுஷ்டிக்க வேண்டும், என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ண வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், இது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த நியாயமான வேண்டுதல், நேற்று கூட ஒரு சகோதரி என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ஆனால் நியாயமான ஆசைகள் நியாயமான வேண்டுதல்கள்னு சொல்கிறீங்களா அப்படின்னு என்னதுன்னா அப்படின்னு கேட்டாங்க. நியாயமான வேண்டுதல்கள்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய மகனுக்கு திருமணமாக வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா அது நியாயமான வேண்டுதல். என்னுடைய மகளுக்கு திருமணமாக வேண்டும் அப்படின்னு வேண்டுனா அது நியாயமான வேண்டுதல். திருமணமானவர்களுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன்னா அது நியாயமான வேண்டுதல். எனக்கு ஒரு வீடு வேணும், என்னுடைய கடன் பிரச்சனைகள் தீரணும், என்னுடைய மனம் சம்பந்தப்பட்ட உடல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் சரியாகணும்னு நான் வேண்டிக்கிட்டேன்னா அது நியாயமான வேண்டுதல். இப்படி எல்லாமே நியாயம், நமக்கு நியாயம், நம்ம மனதிற்கு நியாயம்னு பட்டதுன்னா அது நியாயமான வேண்டுதல். அதைத்தான் பாபாட்ட சொல்லணும். அந்த வேண்டுதலை தான் பாபா நிறைவேற்றி கொடுப்பார் இந்த துனி விரத பூஜை பண்ணால். சரி, இந்த துனி விரத பூஜை எத்தனை நாட்கள் அனுஷ்டிக்க வேண்டும்? 9 நாட்கள் அனுஷ்டிக்கணும். ஆனால் நாங்கள் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் விரதமே கிடையாதுங்கிறீங்க, இப்போ நீங்கள் விரதம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்டால், இது விரதம்னா பட்டினி இருக்கிறது இந்த பூஜையில் கிடையாது. பட்டினி இருந்தால் பாபாவுக்கு பிடிக்காது, விரதமே பிடிக்காது. இந்த விரதத்தில் என்ன அனுஷ்டிக்கணும்னா, நமக்கு பிடித்த ஒரே ஒரு பொருளை இந்த 9 நாள் விலக்கி வைக்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு மைசூர்பாகு பிடிக்கணும்னா நான் 9 நாள் சாப்பிடக்கூடாது மைசூர்பாகு. அதுக்கு பிறகு நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம் நீங்கள், ஓகேங்களா? இப்போது இந்த விரதம் எத்தனை நாள் இருக்கணும், எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டேன். என்னென்ன பொருட்கள் இதற்கு தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் நாளைக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு டேக்கு நவதானியங்கள் வேணும், கம்பல்சரியாக நவதானியங்கள் வேணும். பூ வேணும், இது ரெண்டும் முதல் நாளைக்கு வேணும். மீதி 7 நாளும் கோயிலுக்கு போகணுமான்னு கேட்டால் தேவையில்லை, கோயிலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை, கோயிலுக்கு போனாலும் தப்பு கிடையாது. 9வது நாள் ஒரு மட்டை தேங்காய் வேணும், ஓகேங்களா? இப்போ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நவதானியம் அப்படின்னா என்னென்னா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வரலாம். இப்போ அதையும் தெளிவாக சொல்கிறேன். நவதானியங்கள்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, கோதுமை, நெல், துவரை, பச்சை பயிறு, கொண்டைக்கடலை, மொச்சை, கருப்பு எள்ளு, கருப்பு உளுந்து, கொள்ளு. இப்போ இந்த நவதானியம் ஃபுல்லாக ஸ்க்ரீன்லேயும் வந்தது உங்களுக்கு இல்லைங்களா? ஸோ அந்த நவதானியங்களை ஒரு சின்ன சின்ன கவரில் போட்டு எடுத்துக்கோங்க. 50 கிராம்ஸ் வாங்க, அப்படி இல்லைன்னா 25 கிராம்ஸ் வாங்கினா கூட போதும், ஏன்னா துணியில் தான் போட போகிறோம் நம்ம. இந்த நவதானியங்களை கையில் எடுத்துக்கோங்க, பூ எடுத்துக்கோங்க, நேராக பாபாவின் ஆலயத்துக்கு போங்க. இது துனி விரத பூஜைங்கிறதுனால துணி இருக்கிற ஆலயத்தில் தான் இந்த பூஜையை பண்ண முடியும். நம்ம இந்த நவதானியங்களையும் பூவையும் எடுத்துக்கிட்டு பாபா கிட்டே போய் பூவை பாபாவுக்கு கொடுத்துட்டு, இந்த நவதானியங்களை பாபாவின் பாதத்தில் வச்சுட்டு, மனதார உங்கள் வேண்டுதலை வேண்டிக்கோங்க. ஃபுல்லாக வேண்டிக்கிட்டிங்களா? இப்போ பாபாட்டேருந்து அந்த நவதானியத்தை வாங்கிக்கோங்க. பாபாவை 3 முறை வலம் வாருங்கள். அப்புறம் அங்கிருந்து நேராக துணிக்கு போங்க. துணியில் போய் கையில் வச்சுக்கிட்டு, துணியை பாபாவாக பாவித்து, என பாபா ஏற்றி வைத்த ஒரு மாபெரும் அக்னி இல்லையா, அதை பாபாவாக பாவித்து உங்கள் வேண்டுதலை திருப்பி ஃபுல்லாக சொல்லுங்கள். அங்கே சொல்லிவிட்டு ஒரு முறை வலம் வரும்போதும் ஒரு தானியமாக உள்ளே போடுங்க. இதுக்கு ஆர்டர் கிடையாது, எந்த தானியம் வேணால் எப்போனால் போடலாம். ஒரு முறை வலம் வரும்போதும் ஒரு தானியமாக உள்ளே சேர்த்துக்கிட்டே வாங்க நீங்கள். இப்போ 9 தானியமும் முடிஞ்சு போச்சா? இப்போ மீண்டும் துணி முன்னாடி நின்று பாபாட்ட மீண்டும் வேண்டுதலை சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடலாம். இது முதல் நாள். அப்புறம் 2வது நாள்லேருந்து 8வது நாள் வரைக்கும் கோயிலுக்கு வந்து கும்பிட்டாலும் சரி, இல்லை வீட்லேயே உங்கள் வேண்டுதலை சொன்னாலும் சரி, பாபாட்ட ஒரு விளக்கேற்றி பாபாட்ட சொல்லிக்கோங்க. 9வது நாள் ஒரு பிரசாதம் பண்ணிக்கணும். சக்கரை பொங்கலோ, கல்கண்டு சாதமோ, கேசரியோ ஏதோ ஒன்று செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்து ஒரு மட்டை தேங்காயோட பாபா ஆலயத்துக்கு வரணும். வந்து பாபாட்ட அதை வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு, மட்டை தேங்காயை பாபாவின் பாதத்தில் சமர்ப்பித்து விட்டு, அங்கிருந்து மட்டை தேங்காய் எடுத்துக்கிட்டு துணி வந்து துணியை ஒரு வலம் வந்துட்டு இந்த மட்டை தேங்காயை துணியில் சேர்த்துடணும்.
இப்போ பாபாட்ட ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிவிட்டு பாபாக்கு இந்த வேண்டுதல் நீங்கள் நிறைவேற்றி கொடுப்பீங்கன்னு தெரியும் பாபா, ரொம்ப தேங்க்ஸ் பாபா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே நமஸ்காரம் பண்ணுறதுக்கு இடம் இருந்தால் நமஸ்காரம் பண்ணுங்கள், இல்லை மானசீகமாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. இவ்வளவு தான் இந்த பூஜை. 10வது நாள் இந்த பூஜையை பற்றி 9 பேருக்கு சொல்லணும். 9 நாள் விரதம் அனுஷ்டிச்சிங்க இல்லையா, அதனால் 9 பேருக்கு, இல்லை இந்த எபிசோடை 9 பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். இதுதான் துணி விரத பூஜை. இன்னும் ஒரே ஒரு வாட்டி சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்குங்க. இந்த 9 நாள் துணி விரத பூஜை பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவை வந்து 9 தானியங்கள். அப்புறம் 9 நாள் விரதம் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஏதாவது ஒரு பொருளை, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை 9 நாளும் விலக்கி வைக்கணும். பாபா கோயிலுக்கு போகணும், துணி உள்ள பாபா கோயிலுக்கு போகணும். பாபா கிட்ட இந்த 9 தானியங்களையும் பாதத்தில் வச்சு வேண்டிக்கிட்டு துணிக்கிட்ட வந்து திருப்பியும் பாபாவாக பாவித்து அந்த வேண்டுதலை சொல்லிவிட்டு 9 முறை வளம் வரும்போது ஒரு ஒரு தானியமாக துணியில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு திருப்பி அங்கே நின்று பாபாட்ட வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. மீதி 7 நாள் கோயிலுக்கு போகணுமான்னு கேட்டால் தேவையில்லை, கோயிலுக்கு போனாலும் தவறு கிடையாது. 9வது நாள் ஒரு மட்டை தேங்காயும் ஒரு பிரசாதமும் செஞ்சு எடுத்துக்கிட்டு அதே பாபா கோயிலுக்கு போய் பாபாட்ட நைவேத்தியம் பண்ணிவிட்டு மட்டை தேங்காயை பாபாவின் பாதத்தில் வச்சு வணங்கிட்டு துணியை ஒரு முறை வலம் வந்து இந்த மட்டை தேங்காயை துணியில் சேர்த்துருங்க. இப்போ இடம் இருந்தால் நமஸ்காரம் பண்ணுங்கள், இடம் இல்லைன்னா மானசீகமாக ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். 10வது நாள் இதை 9 பேருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் ஃபோனில் சொன்னாலும் சரி, இல்லை 9 பேருக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணாலும் சரி. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக பாபாவின் செவிக்கு எட்டும், அவை நிறைவேற்றப்படும். உங்களின் நியாயமான வேண்டுதல்களை நிறைவேற்றி தரும் துணி விரத பூஜை இதுதான். அப்புறம் இந்த எபிசோடை பார்த்துக்கிட்டு இருக்கும் கோயில்காரங்களுக்கு ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட்டு, இது கோயிலில் நீங்களே எடுத்து செய்யலாம் இந்த பூஜையை. அழகாக வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் கைட் பண்ணி அவங்கள இந்த பூஜையை செய்ய வைங்க. ஏன்னா நிறைய பேருக்கு திருமணம் நடந்திருக்கு, நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு, நிறைய பேருக்கு வேலை கிடச்சிருக்கு. இந்த அற்புதமான பூஜையை செய்கிறதுக்கு உங்கள் கோயிலில் அலோவ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த பக்தர்களுக்கு. அதனால் இது கோயில்காரங்களுக்கு ஒரு பர்சனல் ரிக்வஸ்ட்டு. அதனால் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த பூஜை செய்வதற்கு முக்கியமாக ஒரு பொருள் என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கை வேணும், பொறுமை வேணும், இது ரெண்டும் இருக்கணும். நம்பிக்கையாக பொறுமையாக காத்திருங்கள், கண்டிப்பாக பாபா அள்ளி கொடுப்பார் என்பதில் வந்து எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அதனால் இந்த துணி விரத பூஜையை கடைபிடித்து பாபாவின் அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.